ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மசால் டப்பா. இன்றைக்கி மசால் டப்பாவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, பாவக்காய், பொட்டேட்டோ, கிறிஸ்பி போண்டா எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். பாவக்காய் எடுத்து சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன். இது வந்து பொட்டேட்டோ, ஒரு நாலு பொட்டேட்டோ வேக வச்சு மசிச்சு வச்சுருக்கேன். இது வந்து கெச்சப். கெச்சப் எந்த பிராண்ட் இருந்தாலும் பரவாயில்லைங்க, நான் வந்து கிசான் எடுத்திருக்கேன். இது அரிசி மாவு, இது கார்ன்ஃப்ளவர், இது ஓட்ஸ், இது வீட்டில் செய்கிற மிளகாத்தூள், சாப்பாடு குழம்பு வைக்கிற மிளகாத்தூள் தான். இது வந்து பெப்பர், இது சால்ட்டு, இது வந்து கார்லிக், இது ஆனியன். இந்த மாதிரி பாவக்காய் வந்து கொஞ்சம் பெருசு பெருசாக இருந்தது அப்படின்னா குழந்தைங்க கடிச்சு சாப்பிட மாட்டாங்க இல்லையா, அதனால நான் இதை வந்து கொஞ்சம் பேஸ்ட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ நான் இதை வச்சு தான் பண்ண போகிறேன், உங்களுக்கு காட்டுறதுக்காக இந்த மாதிரி காமிச்சேன். இந்த பேஸ்ட் வச்சு தான் நான் பண்ண போகிறேன். இதை வந்து நம்ம மசாலா போட்டு ஃப்ரை பண்ணிவிட்டு இதை வந்து பொட்டேட்டோக்குள்ளே எப்படி நம்ம ஸ்டஃப் பண்ணி குழந்தைங்களுக்கு தெரியாமல் ஏமாற்றி கொடுக்க போகிறோன்றது தான் இன்னியோட வீடியோ. எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாமா? கடாய் சூடாக இருக்குது, நான் எண்ணெய் ஊற்றிருக்கேன். இப்போ கொஞ்சம் பூண்டு போட்டுக்கலாம். கார்லிக் வந்து நல்லா ப்ரௌன் ஆகணும். இப்போ அங்கே நல்லா ப்ரௌன் ஆகிடுச்சு, நான் ஆனியன் போட்டுக்கிறேன். கார்லிக் ஆனியன் ரெண்டுமே வந்து லைட்டாக ப்ரௌன் ஆகிடுச்சு. நான் இப்போ கார்லிக் ஆக்க பாருங்கள், ரொம்ப நைஸாக இல்லை, கொஞ்சம் கொரக்குறந்தான் இருக்குது. இந்த பச்சை வாசம் போகிற வரைக்கும் நல்லா வதக்கிட்டுருக்கேன். இப்போ கொஞ்சம் மிளகாத்தூள், உப்பு, பெப்பர் ஆட் பண்ணிக்கலாம். இங்கே ஒரு புறா கத்திக்கிட்டே இருக்குது, அந்த சவுண்டு தான் அது. நான் மிளகாத்தூள் கொஞ்சமாக தான் ஆட் பண்ணுறேன், பசங்க காரம் சாப்பிட மாட்டாங்க, அதனால தான் பெப்பர் போடுறேன். சால்ட்டு வெறும் காய்க்கு மட்டும்தான் நான் போடுறேன், பொட்டேட்டோ போடல. இதுக்கு கொஞ்சம் வேகிறதுக்காக தண்ணி தெளிச்சுக்கிறேன். இது கொஞ்ச நேரம் இப்படியே விட்டுட்டு மூடிவிங்க, அது கொஞ்சம் வேகிறதுக்காக, இல்லைன்னா பச்சை ஸ்மெல் வரும். பாவக்காய் வந்து சரியாக வேகலை, ஆனால் தண்ணி மட்டும் இழுத்துக்கிச்சு. கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கலாம், பாவக்காய் வேகணும், இல்லைன்னா சுத்தமாக சாப்பிட முடியாது. ஒரு தட்டு போட்டு மூடிடுங்க, அது நல்லா வேகட்டும், வெயிட் பண்ணலாம். நல்லா வெந்திருக்கு, பச்சை ஸ்மெல் போயிருக்கு, தண்ணி மட்டும் இன்னும் கொஞ்சம் சுண்டணும். இப்படி அமைக்க பாருங்கள், அது நல்லா மசியணும். இப்போ நான் கொஞ்சம் ஸ்டவ் வந்து ஸ்டீராக வச்சுக்கிறேன் தண்ணி மசியறதுக்காக. கொஞ்சோண்டு சாஸ் போட்டுக்கலாம். சாஸ் எதுக்கு போடுறோன்னா, கசப்பு இருக்கும், கொஞ்சம் காரம் இருக்கும், குழந்தைங்க சாப்பிட மாட்டாங்க. அந்த கசப்பு இன்னும் கூட தெரியாமல் இருக்கிறதுக்காக கொஞ்சம் கூட கொஞ்சோண்டு சேர்த்துக்கலாம். உங்களுக்கு வேணும்னா இன்னும் கூட சேர்த்துக்கலாம், கருகாமல் பார்த்துக்கோங்களா. இது பாருங்க, இது நல்லா சுருண்டு வந்துருச்சு. நான் மறுபடியும் இன்னும் கொஞ்சம் கெச்சப் போட்டிருக்கேன், வேணா நீங்களும் கெச்சப் கொஞ்சம் இன்னும் ஜாஸ்தி கூட போட்டுக்கலாம். அவ்வளோதான். இப்போ நம்ம பாவக்காய் எப்படி பண்ணணும்னு பார்த்தோம். இப்போ நம்ம பொட்டேட்டோ ரெடி பண்ணி வச்சுக்கலாம். இது ரெடி பண்ணதுக்கப்புறம் இதுக்குள்ளே ஸ்டஃப் பண்ணி நான் காமிக்கிறேன். ஃபஸ்ட்டு கொஞ்சம் பெப்பர், இப்போ உப்பு,
கார்ன்ஃப்ளவர். ரெண்டு ஸ்பூன் அரிசி மாவு. ஃபஸ்ட்டு இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மசிச்சுட்டேன். உங்களுக்கு வேணா இன்னும் கூட அரிசி மாவு சேர்த்துக்கலாம். கையில் ஒட்டாமல் இருக்கிறதுக்காக கொஞ்சமாக ஆயில் சேர்த்துக்கலாம். ரெடி பண்ணிக்கோங்க. கொழுக்கட்டை மாதிரி தான், கொஞ்சமாக வச்சுக்கோங்க. சும்மா இந்த மாதிரி பண்ணிக்கோங்க. இப்போ பொடிச்சு போட்டுக்கலாம். ஒரு பாத்திரத்தில் எண்ணெய் ஊற்றிக்கிறேன். இது சூடானதும் நம்ம ஃப்ரை பண்ண ஸ்டார்ட் பண்ணலாம். ஸ்டவ் சிம்லேயே வச்சுக்கோங்க, இல்லைன்னா ரொம்ப கருகிறோம். இப்போ நம்ம ஒன்று ஒன்றா போடலாம். இன்னொரு பக்கம் திருப்பி போடுங்க. மெதுவாக பண்ணுங்க, அவசரப்படாதீங்க, உடஞ்சிரும். நல்லா ப்ரௌனாக வந்துருச்சு பாருங்க. இந்த ஸ்டேஜில் நம்ம எடுத்துடலாம். அவ்வளோதாங்க, ஒரு ஹெல்த்தியான ஈவினிங் ஸ்நாக்ஸ் ரெடி ஆயிடுச்சு. குழந்தைங்க பாவக்காய் நார்மலாக கொடுத்தா எதுவுமே சாப்பிட மாட்டாங்க இல்லையா? இந்த மாதிரி அவங்களுக்கு தெரியாமல் கொடுத்தீங்கன்னா கண்டிப்பாக விரும்பி சாப்பிடுவாங்க. ஓப்பன் பண்ணி காட்டுறேன். நீங்களும் இதை ட்ரை பண்ணுங்கள். எப்படி இருந்துச்சுன்னு கமெண்டில் சொல்லுங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.